ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவா தனியாக ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறா. இப்போ என்ன, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், டாக்டரை பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாளா. நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட நிறைய வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டேன், இது ஜஸ்ட் டெம்பரவரின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஆனால் இதுவே சப்போஸ் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு நாள் என்னையே மறந்துடுவேன், அப்புறம் நான் எப்படி உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, நீ பெட்டர் என்னை பிரேக்கப் பண்ணிடுன்ற மாதிரி சொல்ல வர்றப்போ நம்ம ஹீரோயினே கேட்குறா, அப்போனா என்னை பிரேக்கப் பண்ண சொல்றியா? உனக்கு இருக்க இந்த ப்ராப்ளத்தை நீ உன்னுடைய ட்ரீம்ஸ், உன்னுடைய ப்ராஜெக்ட், உன்னுடைய அச்சீவ்மெண்ட், உன்னுடைய ஒர்க், இது ஏதாவது நீ விட்டு கொடுத்துருக்கியா? இல்லை தானே? அப்புறம் என்ன மட்டும் இதுக்காக இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க நினைக்கிற நீ? இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறாளோ, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோஸு, அவன் மெமரி லாஸ் ஆனால் எப்படி அவனுக்கு அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும்னு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. சரி, இந்த வீடியோவும் பாருன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக இருக்கப்போ ஒரு வீடியோ பேசியிருக்கா போல இருக்கு. அதில் அப்படியே, நான் தான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, என் பேர் நவுனா, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்காது தான் நினைக்கிறேன், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த உலகத்திலே நீ என்ன மட்டும் அதிகமாக லவ் பண்ண, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னுடைய இந்த சுச்சுவேஷன்லையும் சரி எந்த சுச்சுவேஷன்லையும் சரி நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேசியிருக்காளா. அதை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு பத பத பதன்னு தண்ணியே வந்துச்சு கண்ணில், ஐயோ அழுகுறான் பாருங்களா. அவ அழுந்துட்டு நம்ம ஹீரோயினியா, நீ எதுக்கு இப்போ அழுகுற, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக தான் இருக்கேன், என்ன நடந்தாலும் சரியானா நான் உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன், இப்போ உனக்கு என்ன என்னை மறந்துட்டியா, பிரச்சனையே இல்லை, எனக்கு தான் உன்னை நல்ல ஞாபகம் இருக்குல்ல, நான் மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னை லவ் பண்ணுவேன், நீ கடைசி வரைக்கும் என் மேலே லவ்வில் விழுற வரைக்குமே நான் உன்னை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், நான் உனக்கு கரெக்ட் பண்ணியே தீருவேன், எப்பாடுபட்டா நான் உதயத்தை ஜெயிச்சே தீருவேன் அப்படின்றலா. அவ பேசுறத கேட்டவொடனே இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு பேசினா எப்படி அவன் இருப்பான், அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமா அழுது ரெண்டு பேரும் அவங்களுடைய லவ் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா அப்பாலாம் நிறைய பார்சல் அனுப்பியிருக்காங்க போல, அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ காலில் பேசுறா. என்னம்மா இது, நிறைய திங்ஸ்லாம் இருக்கு, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறலா. ஈ, இது உங்க அங்கிள் கொடுத்தாங்க, இது உங்க ஆன்டி கொடுத்தாங்க, இது பிரெயினுக்கு நல்லது, இது மூளைக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களா. ஆமா அம்மா, நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்போ எதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க எங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ, ஆமா ஆமா, நீ போனதுக்கு அப்புறம் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பையன், அவனை எப்படி நாங்கள் விட்டு கொடுப்போம், ஸோ எங்களுக்கு வந்து ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நம்ம ஹீரோயினி ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக அவங்க கம்பெனிலே பேசியிருந்துட்டாளா. ஸோ எல்லோரும் அவள் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவா, சரி ஓகே, டுமாரோ எனக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்குது சீக்கிரம் சொல்லுன்னு சொல்கிறப்போ, ஆ 8 மணிக்கு இங்கே போகிறீங்க, 10 மணிக்கு அங்கே போகிறீங்க, 11 மணிக்கு இங்கே போகிறீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி எனக்கு கிஸ் கொடுக்கணும், அதையும் இந்த ஷெடியூலில் இருக்குது, மறந்துடாதீங்க அப்படின்றாளா. அவனுக்கு பொறையே எரிச்சு, அதுக்கு எதுக்கு நம்ம நைட் வரைக்கும் வெயிட் பண்ணோம், நான் இப்போவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறானா. நெத்தியில் யாராவது கிஸ் பண்ணுவாங்களா? நான் வேறு இடத்துல கேட்டேன் அப்படின்னு லிப்பில் கிஸ் பண்ண சொல்கிறப்போ, சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம சாம் வந்துட்டானா. சாமை பார்த்தோன்னே கொடுக்கணும் ஓடி போய் பின்னாடி ஒழிஞ்சிட்டா. அச்சச்சோ, நான் இதை வேணும்னு பார்க்கல, நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை கொடுக்க தான் வந்தேன், ஆனால் நம்ம ஆஃபீஸில் லெவலெலாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் போனதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஃபைலில் கொடுக்குறானா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் தான் பார்த்துருப்பானே, பார்த்து முடிச்சுட்டு இந்த 8வது பேஜில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, எதுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்க, இதை மாற்றி பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறானா. நம்ம சாமுக்கு தான் செம்ம ஷாக்கு, அப்படியே தனியாக உட்காந்துட்டு எல்லாம் காசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா, நம்ம பாஸுக்கு மெமரி லாஸ் ஆனாலும் அவருடைய இந்த ஜீனியஸ் மூலம் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது, எப்படினாலும் கண்டுபிடிச்சிட்றாரு, நார்மலாகவே நம்ம பாஸ் ஜீனியஸ் தான் பழகுது அப்படின்னு காசி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய ஹீரோ தான், என்ன வேலை நேரத்தில் என்ன உங்களுக்கு இங்கே பிரேக்குன்னு சொல்லி கேட்குறானா. நம்ம சாமு, பாஸ் பாஸ் நாங்களாம் ஹியூமன் பீயிங் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறோம்னு சொல்கிறானா. அந்த வார்த்தை கேட்டோடனே நம்ம ஹீரோ முறைச்சி தள்ளுறானா, ஐயோ முறைக்கிறானேன்ட்டு, நாங்களாம் மனுஷங்களே இல்லை, நாங்கள் ஒரு மிஷின், எங்களுக்கு உணர்ச்சியே இல்லை, நான் இதோ போயிட்ட வேலைக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பிச்சு கட்டிட்டு ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோயினையும் போகலான்னு போறப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டு, ஏய் நில்லு நில்லு நில்லு, நீ தாராளமா இங்க நின்று டீ குடிச்சிட்டு பொறுப்பியாவே வாண்டானா. சுத்தி இருக்காங்க எல்லாரும், பாத்தியா நம்ம பாசுக்கு எவ்வளவு நக்கல, என்னமா ஒரு பார்ஷாலிட்டி காட்டுறாங்க அப்படின்னு காசி பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறமாவே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹானும் நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹான் கேட்கறா, உனக்கு புதுசா ஒரு ஸ்டைலிஷ் இருக்கு, ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஜாப் நீ போறியான்னு கேட்கிறப்போ, இல்ல இல்ல நான் இப்போதைக்கு எங்கும் போக மாட்டேன்றலா, ஏன்டி உன்னுடைய ஃபியூச்சர் இதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது, நீ போய் நிறைய கற்றுக்கொடின்றாளா. சாச்சா, என் ஃபியூச்சர் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, நான் எப்போவுமே என் ஹீரோக்காக தான் இருக்கேன், அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ சரியில்லடி, நான் இப்போ அவன் கூடவே இருக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவன் கூட இருக்கப்போ நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுறேன், நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளாம் டிசைனிங் கற்றுனா கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும், எவ்வளோ ட்ரை பண்ணணும், ஆனால் நான் ஒரு ஆப் கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். ஸோ அது மூலயமா யாரெல்லாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சொந்தமாகவே ஒரு டிசைனர் வந்து ஆக முடியும், ஒரு ஸ்டைலிஷ் ஆக முடியும்ன்றாலா. ஏய் நல்லா இருக்கு இந்த டிசைனு, இந்த ஐடியாலாம் சரி, ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக நம்மளுக்கு உதவும் சொல்லி பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசுறத கீழேயே நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்திருப்பான், அவன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஸோ அப்போது நம்ம கூட ஸ்டே பண்ணுறதுக்காக அவளை ட்ரீமியாக விட்டு கொடுக்க தயாராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு தான் போயிருக்கானே, மேபி ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் அவன்.
அதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம அம்மா அப்பா தான் காட்டுறாங்களே, அவங்க டிவியில் ஏதோ நியூஸ் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய ப்ராஜெக்ட் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க, அவனுக்கு வந்து கோல்டன் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸை பார்த்துக்கினே பயங்கர சந்தோஷம். அம்மாவா கடகடன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவள் அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுதுறாளே, என்னம்மா சொல்கிறீங்க அவார்டா ஜெயிச்சிட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கீழே ஓடுறா. ஏ ஹீரோ ஹீரோ எங்கே இருக்க எங்கே இருக்கேன், அவன் அப்போ தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கானா, உனக்கு தெரியுமா நீ அவார்டு ஜெயிச்சிட்டியாமே அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன்னா, என்னடா மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தையும் காணும், இப்படி தான் உன்னோட ஹாப்பினஸ் நீ ஷேர் பண்ணுவேன்னு கேட்குறாளா. ஓஹோ இப்போ மேடமுக்கு ஹாப்பினஸை ஷேர் பண்ணுமா, அப்போ இந்த வாங்கிக்கோ அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ண வாயோடவே கிஸ் பண்ணுறானா. அடைச்சே போடாடே நாட்டி பாய் அப்படின்னு திட்டுறப்ப தான் நோட் பண்ணுறா. ஆல்ரெடி வீடியோ கால் அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்துன்னு தான் இருக்காங்களே. அச்சிச்சோ அம்மா அப்பா தப்பு நினச்சிக்காதீங்க, நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்களா. நாங்கள் ஒன்றும் பழைய காலத்து அம்மா அப்பாலாம்பா, நாங்கள் ரொம்ப மாடலு, நாங்கள் எதோ தப்பாக நினச்சிக்கலான்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் பயங்கரமாக வெக்கம் வந்துச்சு. நம்ம ஹீரோடைய கம்பெனியில் வந்து பார்ட்டியை கொண்டாடுறாங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்காக. ஸோ பார்ட்டி முடிச்சோடனே நம்ம ஹீரோவாக நான் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு இந்த அவார்டு தான் நான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு அவார்டை கையில் கொடுத்தோடனே அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சா. பரவாயில்ல உனக்குன்னு ஒரு டீம், உனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, உன்னுடைய ட்ரீமோ நீ அச்சீவ் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீயும் ஒரு டீம் உருவாக்கலாம், நீயும் இந்த மாதிரி அவார்டு வின் பண்ணலான்னு சொல்கிறானா. அது எப்படிப்பா என்னால் முடியும் நான் பேசுகிறப்போ, இந்தா நானே உனக்காக முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டேன், இவள் ஆல்ரெடி பேசியிருந்ததை இவன் கேட்டு நம்ம ஹீரோவே எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் ஒர்க்லாம் பண்ணி இவளுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுப்பான், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போனா உன்னுடைய உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுல என்னுடைய ட்ரீம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறப்போ பின்னாடி இருந்து நம்மளுடைய சாமோ ஹானோ வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் உன்னுடைய டீம்மேட்டு, ஸோ நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் இறங்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தீயா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியா ஸ்ட்ரெயிட்டா போய் மிஸ் லீ இருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா, நம்மளுடைய டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருப்பாங்களே, ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு, நான் ஒரு ஆப் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட வேலைக்கு சேர்த்துட்டு இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு டீமா, இவளுக்கும் தனியா ஒரு ஸ்டூடியோ, இவளுக்கும் தனியா ஒரு மெம்பர்ஸ், இவளுடைய ப்ராஜெக்டும் பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கூட அப்பப்போ ரொமான்ஸ் எல்லாமே நடந்துதான் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு வருஷம் அப்புறம் காட்டுறாங்க காலங்கள் ஓடிச்சு, நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஸ்டைலிஷா மாறிட்டாங்க. ஸோ நம்ம பிசினஸ் கேர்ளும் கூட, ஸோ நம்மளுடைய கம்பெனியில் தான் நின்றுட்டு இருக்கப்போ நம்ம கரண் வந்து சொல்றான் இந்த மாதிரி என்னம்மா பிசினஸ் மேன் இங்கே வந்துட்டுக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனிக்கு என்ன ஸ்டைலிஷா கூப்பிட்டாங்க, நான் வரலாமா வேணாமான்னு யோசிச்சேன், இருந்தாலும் நான் என்ன இருந்தாலும் இங்கே இருந்தாலே வந்திருக்கேன், ஸோ பழசை மறக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் இந்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். உன்னை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இப்போ உன்னுடைய லேட்டஸ்டான சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, உனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க சொல்லி பேசுறாங்களா. அப்ப நம்மளுடைய லின்னும் வந்துட்டா, என்ன என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்கன்னு. எப்பா நீ வந்துட்டியா, நீ தான் இங்க ஏ கிரேடான ஒரு ஆக்டர் ஆச்சு, நீ எப்படி டைம்லாம் உனக்கு கிடைக்குதா எங்களை மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்குறாளா. ஃப்ரெண்டுக்குள்ளே டைம்லாம் நான் ஆல்ரெடி ஒதுக்கி தான் வைப்பேன், அதனால தான் நான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு டைம் இருந்தால் நீ கண்டிப்பாக வா நம்ம டின்னர்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு கிளம்பிட்டா. ஸோ அவள் எந்த இடத்துல நின்று ரிஹர்சல் பண்ணியிருந்து போலோ எந்த ரூமுக்கு, அந்த ரூமுக்கு நம்ம மேனேஜர் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே, நீங்கள் இப்போ புதுசாக லேர்ன் பண்ணிக்கிற ஆப்பு, புதுசாக லேர்ன் பண்ணுற டிசைனிங் எல்லாமே இந்த ஒரு மேடம் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடியே நம்ம கம்பெனியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோனை பற்றி பயங்கர பெருமையெல்லாம் பேசுகிறாங்களா. அவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோமே ஒரு வருஷத்துலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கும் ஹாய் பை சொல்லிட்டு வர்றப்போ வெளியே நம்ம ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் இவளுக்காகவே. ஸோ வெளியே வந்துட்டு கேட்குறா, நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு, நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தேன்னு சொல்கிறேன்னா, பிக்கப் பண்ண வந்தியா அப்போ பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புத்துன்னு அப்படியே உப்பு முட்டையிற மாதிரி முன்னாடி பக்கம் ஏறிட்டலா குழந்த மாதிரி. ஹீரோவா சரி சரி இப்போ எங்கே போனோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் மார்க்கெட் போன உடனே ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு அம்மா கிட்ட போய் கொத்தமல்லி காய்கறிலாம் சீப்பாக வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது எப்படிமா நான் மறப்பேன். நீ தான் இந்த பையனை உன்னுடைய ஹவுஸ் ஓனர் சொன்னியே, ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் செம்ம பேருன்றாங்களா, ஆனால் இப்போ இவன் என் ஹவுஸ் ஓனர் இல்லை எனக்கே ஓனரு என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்றாளா. எப்படியோம்மா நல்லா இருந்தால் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பக்கமாக நம்மளுடைய ஹானை கட்டுறாங்க, அவள் ஷாப்பிங்க்கு வந்தோடனே பின்னாடி நம்ம சாமு ஹானை மூஞ்ச கூட பார்க்கல, ஃபோனையே நோண்டிட்டு பின்னாடி வந்துட்டுருக்கானா. அவள் ஸ்டேட்டாக பேபி இருக்க செக்ஷனுக்கு போயிட்டா, டயப்பரு பவுட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா கேட்குறப்போ அவன் உனக்கு ரெண்டுமே நல்லாயிருக்குன்றானா. ஏய் முண்டும்
கண்ணை திறந்து பாடான்னு திட்டுறப்பதான் பாக்குறான். எல்லாம் பேபி செக்ஷனு, ஏன் எதுக்கு இங்க வந்திருக்கு, அப்புறம் நீ பிரெக்னெண்டா இருக்கியா, ஏன் சொல்லு சொல்லு, பிரெக்னெண்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, எத்தனை நாள், நான் குழந்தைக்கு பேர்லாம் வச்சுட்டேன், இந்த பேரு பொம்பளை, இந்த பேரு ஆம்பளை சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றானா, அதெல்லாம் கேட்டுட்டாவே வாயை மூடுறா, நான் பிரெக்னெண்டாவே இல்லை முதல்ல, அப்புறம் நீ சொல்ற பேர்லாம் ரொம்ப கேவலமா கன்றாவே இருக்கு, நான் கண்டிப்பா அந்த பேர் மட்டும் நான் எங்க பசங்களுக்கு வைக்கவே மாட்டேன்றலா, ஏய் என்ன நீ இப்படிலாம் சொல்லிட்ட, நீ கண்டிப்பா அந்த பேர் தான் வைக்கணும், நான் ரொம்ப நாளாவே இதெல்லாம் நினைச்சு வச்சுட்டு இருக்கேன்றனா, சரி உனக்கு எனக்கு ஒரு பெட் வச்சுக்கலாம் அப்படின்றா. என்ன பெட்ன்றது நம்மளுக்கு இப்ப சொல்லலைங்க, அப்புறமா தான் சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம கரண தான் காட்டுறாங்களே, அவன் இப்போ நம்பர் ஒன் ஆக்டர் அண்ட் சிங்கரும் கூட, அவனுடைய லேட்டஸ்ட் சாங் பயங்கர ஹீட்டில், ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்கப்போ பிஏ கிட்ட நம்மளுடைய லின்னு வந்துட்டா, லின்னு வந்துட்டு உட்காந்து பேசுறாங்க ரெண்டு பேரும், டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் உனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறானா, என்ன நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணியிருப்பா அவ இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறது, அவளுடைய பேஜில் நம்ம கரனை பற்றி நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுறது, இந்த சாங்கை கேளுங்க அந்த சாங்கை கேளுங்க சொல்லிட்டு அவளுடைய ஃபேன் எல்லாரையுமே நம்ம கரனையும் ஃபாலோ பண்ண வச்சிருப்பா. ஸோ இவ தான் முக்கியமாக வந்து நம்ம கரண் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு வந்து காரணமாவே இருந்திருப்பாளே, அதை நினைச்சு ஒரு தேங்க்யூ சொன்னோன்னே அவளும் பயங்கர ஹார்ட் டச் ஆயிட்டு, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்யூ சொல்லணும், நம்ம கூட நம்ம இங்க ஜாயின் பண்றப்போ நம்ம ஹீரோயினும் இருந்தா நம்ம ஹானும் இருந்தா, ஆனா அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் தனியா ஒரு ஹோல் ஸ்டைல வந்து உருவாக்கிட்டாங்க, ஆனா அவங்க இந்த இடத்துல விட்டு போன கனவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஃபுல்ஃபில் பண்ண போறோம், வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்ட்டு கெத்தா நடந்து வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்றாங்களா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, முக்கியமா அந்த ஷோ நடந்தது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் பயங்கரமாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த ஷோ நடந்தே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் அந்த ஷோவை பற்றியே ஃபேன்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் பேசிக்கினே அப்படியே ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டில் எப்படியோ கெட் டுகெதர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும். ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு குக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி தான் போய் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்றலாம். ஹீரோ வந்து சொல்கிறான் அது ரொம்ப சூடாக இருக்கும், நீ அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏய் அப்புறம் எப்படி நான் உப்பு செக் பண்ணுறது, நான் இப்படி தான் செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேணுமே சுட சுட சாப்பிட்றப்போ ஒரு வாயெல்லாம் சூடாக இருக்கும்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு, நானும் உப்பு பார்க்க தான் கிஸ் பண்ணேன், உப்பு கரெக்டாக இருக்குதுன்றனா, அடப்பா வி கிஸ்ஸு வேணா கேட்டு வாங்கடா, இப்போலாம் ஏன் மத்தி வாங்கத்துறான்னு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டே வந்து இந்த மூணு ஜோடியும் ஒன்று கூட்டிட்டாங்க. கெட் டுகெதருக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் நம்ம சாமே தயங்கி தயங்கி கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமான்னு சொன்னோன்னே, இல்லை என்ன எங்களை பற்றி ரூமர்ஸா, கேளு கேளு உங்கள் மனசில் என்ன இருக்குது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி கரண் சொல்கிறேன்னா, அது இல்லைப்பா உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து, நீ ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்டவுடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமாக வெக்க வருதா, அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பாருங்களா, அப்படி கண்ணிலேயே ஆன்சர் தெரியும், இந்த பேர் ஒன்று சேருது, ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. ஸோ அதை கேட்டுட்டு நம்முடைய லின் வந்து அதான் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க, மேபி நாங்கள் அந்த ஷோ நடத்தினோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப வைரலான கப்பல் ஆகிட்டோம், எங்கள் கம்பெனி சைட்லேருந்து கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாளா, கம்பெனியை விடு ஃபேனை விடு, உங்கள் மனசில் உங்களுடைய ஒப்பீனியன்லேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க சொல்லி சாம் கேட்குறப்போ, அவங்க நினைக்கிறதெல்லாம் ட்ரூவானா, எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றா, அப்படினா என்ன மறைமுகமாக எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்கிறாளா, அதை கேட்டுட்டு எல்லாரும் வா அப்படின்றாங்களா. சரி கரண் கரண் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, மேபி நான் அவளை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை அப்படின்றான், அப்போனா என்ன இவனும் மறைமுகமாக நான் கண்டிப்பாக அவளை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன்னா, அதை தெரிஞ்சக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், அதோட பயங்கரமா நம்ம ஹானுக்கு தான் சந்தோஷமே, ஆனால் நம்ம சாம் மூஞ்சி மட்டும் அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா விஷயம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பாங்களே நாங்கள் ஒரு பெட்டு கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுடைய ஹான் தான் வந்து அவங்க ஃபியூச்சர் குழந்தைங்களாம் பேர் வைப்பாளாம், லவ் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம சாம் வந்து வைக்கத்தான் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, நம்மளுடைய ஹான் தானே ஜெயிச்சிருக்கா, ஸோ அவங்க ஃபியூச்சருக்கு வரப்போற குழந்தைங்களுக்கு நம்ம ஹான் தான் வந்து பேர் வைப்பாளாம், அதை நினச்சி தான் சாம் பயங்கர ஃபீலிங்கில் இருக்கா நம்ம ஹீரோவா, பரவாயில்ல ஒன்று சேர்த்துட்டாங்க, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது. ஸோ ஃபைனலா எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கடுத்தே நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியாக இருக்கப்போ நம்ம ஹீரோயினியா, இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்தோம், அது என்றைக்கு தான் எனக்கு ஞாபகம் இல்லைன்றலா, உடனே நம்ம ஹீரோ இந்த நாள் இந்த டேட் இந்த டைம்னு கரெக்டாக சொல்ல சொல்ல, நீ வேணா டைம் செக் பண்ணி பாருன்றானா, நீ என்ன பொய்யா சொல்ல போகிற, நீ தான் கரெக்டாக சொல்லுவே, உனக்கு தான் அந்த பவர் இருக்கே அப்படின்ட்டு, அப்புறம் தான் யோசிக்கிறான், ஆமாம் உனக்கு அந்த பவர் திரும்ப வந்துச்சா, நீ மறுபடியும் உன்னுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டியான்னு கேட்குறாளா, ஆமாம் ஆமான்னு சொல்கிறேன்னா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நான் இப்போவே எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் ஃபோன் கொடு ஃபோன் கொடுன்னு கேட்குறப்போ, ஏ நிறுத்தி நிறுத்தி இப்போ அதெல்லாம்
முக்கியம் இல்ல, அதோட முக்கியமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு, அவனை தனியா கூட்டின்னு போய் நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் இந்தான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறானா, அவ அதை ஓபன் பண்ண உடனே அப்படியே ஒரு ஒரு உருவம் மாதிரி, ஒரு ஹாலிசினேஷன் மாதிரி ஒன்று வந்து அப்படியே ஃப்ளையிங்ல ஒரு ஏஞ்சல் இருக்க மாதிரி இருக்கா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவா, அது நீ தான், நான் அது உனக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், இந்த ரிங் உனக்காக தான், ஏன்னா என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆள் நீ தான், என் கண்ணை மூணாலும் கண்ணை திறந்தாலும் அப்போ நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும், உன்னோட சந்தோஷத்துலேயும் உன்னோட துக்கத்திலையும் கூட நான் மட்டும்தான் இருக்கணும், நீ எப்பவுமே என் பக்கத்தில் நைட்டு பகல்னு 24 hours இருக்கணும், நான் சுற்றி வலிச்சு என்ன சொல்ல வரேன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கேட்டான் பாருங்க. நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான சந்தோஷம். இருந்தாலுமே நான் இப்போ நோ சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாளா, நோ சொன்னால் என்ன சொல்லுவேன், நீ எஸ் சொல்கிற வரைக்கும் உன் விடவே மாட்டேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்றானா, அப்போலாம் சரி நீ நாளைக்கே என்கிட்ட இன்னொரு வாட்டி கேளுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவா அவன் கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்போ மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா, எனக்கு மறுபடியும் அதை கேட்கணும் போல இருக்குது சொல்லுன்னு. அவனும் வில்லிய மேரி மீன் கேட்குறானா, அவன் பயங்கர குஷியில் வெக்கப்பட்டு ஓடிட்டா. அவன் எங்கே போனாலும் லாண்ட்ரிக்கு போனாலும் பக்கத்துலேயே வந்து கேட்குறா, அவன் லேப்டாப் வச்சு வேலை செஞ்சாலும் பக்கத்துலேயே வந்து கேட்டுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறலா. கடைசியில் நம்ம தலைவர் பாத்ரூமில் இருக்கும்போது கூட வெளியேந்தே கத்துறா, எனக்கு அதை கேட்கணும் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர காண்டாயிடுச்சு. வெளியே வந்துட்டோன்னே எனக்கு அதை கேட்கணும்ல இருக்குது, ஒரே ஒரு வட்டி சொல்லுன்னு கேட்குறாளா, இதுக்கப்புறம் வார்த்தையே இல்லடி, வாடி வாடின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் கையை வச்சு இழுத்துனே போகிறான். எங்கடா என்னை கூட்டின்னு போகிறேன்னு கேட்டால், ஆ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வா, இதுக்கப்புறம்லாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக கல்யாணம் பண்ணுறது தான் கூட்டின்னு போகிறான் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனுங்களோட தான் இந்த சீரீஸே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த சீரீஸு. ஸோ கல்யாணம் கூட லாஸ்ட்டில் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா வந்து காட்டலங்க இதில், அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பணக்கார மாதிரி தெரியுது எனக்கு. அவங்க மட்டும் வந்துட்டு இந்த கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு ஏதோ சீன் போட்டு இன்னும் ஒரு 10 episodes வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க இந்த சீரீஸு. வலை வலை கொல கொலம்லாம் இழுக்கலங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சீரீஸோடு நான் திரும்ப வரேன். பை பை, சீ யூ மிஸ் யூ ஆல்.